ப்ரெக்னன்சி ஹீட்ல எப்போ செக் பண்ணா கரெக்டான ரிசல்ட் வரும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து இந்த ப்ரெக்னன்சி ஹீட்ங்கிறது வந்து இந்த மாதிரி இருக்கும். அந்த காத்து படுறதுனால ஏற்படக்கூடிய லைன் சொல்லிட்டு லைட்டா ஒரு லைன் தெரியும், அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடுது. இந்த மாதிரி பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு வந்து மைண்டுக்குள்ள அப்படியே ஓடிட்டே இருக்கும். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி லைட் ஃப்ளாஷ் ஆகிட்டு இப்படி மூடும்ல, அந்த மாதிரி அந்த லைன் டக்குன்னு வந்து டக்குன்னு போயிடுச்சுனோம் இல்லையா. அது அந்த ரெண்டாவது ஹீட்ல வந்து நான் வந்து வெறும் வாட்டர் மட்டும் ஊற்றி பார்த்தேன், அது எவ்வளோ லைட்டான லைனாக இருந்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவ் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்ட டவுட் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி ஹீட்டில் வந்து எப்போ நம்ம செக் பண்ணலாம், இப்போ நாள் தள்ளி போயிருக்கு அப்படின்னா ப்ரெக்னென்சி ஹீட்டில் எப்போ செக் பண்ணால் கரெக்டான ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து நாள் தள்ளி போயிருக்குன்னா உடனே டாக்டர்கிட்ட போகணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நம்மளே வீட்டில் ப்ரெக்னென்சி ஹீட் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு அதில் கன்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஹாஸ்பிட்டல் போய் நீங்கள் அலையணும் அப்படின்லாம் இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ரெக்னென்சி ஹிட்டுங்கிறது வந்து இந்த மாதிரி இருக்கும், சரிதான், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு கவரில் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிக்கலாம். 50 ரூபாயிலேருந்து 60 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எல்லா எந்த ப்ராண்ட் வாங்கினாலும் ஓகே தான், எல்லா ப்ராண்டுமே ஒரே மாதிரியான ரிசல்ட்டு தான் கொடுக்கும். நான் வந்து இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ செக் பண்ணலாம், எவ்வளோ நாள் கழித்து செக் பண்ணால் கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது. ஆல்ரெடி நம்ம போட்ட அந்த ப்ரெக்னென்சி வீடியோலையுமே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதுதான் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து தனியாக போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது எப்போ செக் பண்ணலாம் அப்படின்னு தெரிகிறதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யூரின் ப்ரெக்னென்சி ஹிட்டு. நீங்கள் வந்து உங்களுடைய மார்னிங் யூரின் எடுத்து இந்த எஸ்என் போட்டிருக்கிறது வந்து சாம்பிள் வெல் அப்படின்னு சொல்லுவோம். இது நான் உங்களுக்கு பிக்சர் அட்டாச் பண்ணுறேன். அந்த எஸ்ங்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு 5 drops விட்டோம் அப்படின்னா அது வந்து ப்ராசஸ் ஆகி இந்த இடத்துல வந்து லைன் வரும். இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன் வந்தால் பாசிட்டிவ், 1 லைன் வந்தால் நெகட்டிவ். இதுதான் வந்து பேசிக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ப்ரெக்னென்ட் ஆன உடனேயே நம்ம உடம்புல வந்து HCG அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஹார்மோன் இருந்தால் மட்டும்தான் 2 லைன் வந்து காட்டும். ஸோ அப்படி 2 லைன் காமிச்சிச்சுன்னா அந்த ஹார்மோன் நம்ம உடம்புல இருக்குன்னு அர்த்தம், நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகுது. இப்போ நீங்கள் ரொம்ப இயர்லியராக செக் பண்ணுறீங்க, இப்போ வந்து அப்போதான் உங்களுக்கு வந்து பீரியட் டேட்டு, எனக்கு வந்து லாஸ்ட்டு பீரியட் எப்போ ஆச்சோ அதே டேட் 1 மாதம் கழிச்சு வரும் இல்லையா, அந்த டைம்லேயே நீங்கள் செக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சப்போஸ் அந்த ஹார்மோன் இன்னும் தேவையான அளவு நம்ம உடம்புல ப்ரொடியூஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா இதில் நெகட்டிவ்னு காட்டும். ஆனால் நீங்கள் ரியலாக பார்த்தா ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் குழப்பம் இல்லாமல் செக் பண்ணுறதுக்கு ஓவலேஷன் டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து என்னோடய எல்எம்பி வந்து 29/4/22 வச்சுக்கோங்க, இதுதான் வந்து என்னோடய எல்எம்பி. இப்போ நான் நெக்ஸ்ட் மந்த்து ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி முதல் நாள் வந்து நம்ம பீரியட் ஆகிருக்கோம் அப்படின்னா, அடுத்த மாதம் மே மந்த்து 29ஆம் தேதி வந்து 30 நாள் முடியும். இதில் அந்த ஓவலேஷன் டேட் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா, நீங்கள் பீரியட் ஆன டேட்லேருந்து 15 நாள் கழித்து நீங்கள் ஓவலேஷன் ஆகிருப்பீங்க. இந்த ஓவலேஷன் ஆன நாள்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 நாள் கழித்து இந்த சப்போஸ் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிருந்தால் இந்த HCG ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தால் 33ஆம் நாள்லேருந்து 36ஆம் நாளுக்குள்ளே கரெக்டான ரிசல்ட் வந்து கிடச்சிரும். 33ஆம் நாளே நீங்கள் செக் பண்ணும்போது இதில் லைட்டான கோடு வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ரெகுலர் பீரியடில் இருக்கீங்க அப்படிங்கும்போது 33ஆம் நாள் 34, 35, 36 எப்போ வேணாலும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நான் எப்போ செக் பண்ணேங்கிறதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோவில். இப்போ வந்து உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, இப்போ என்ன மாதிரி உங்களுக்கு வந்து PCOD இருந்தது, உங்களுக்கு வந்து டேட் வந்து கரெக்டாக ஒரே டேட்டில் வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஓவலேஷன் லேட்டாக வாய்ப்பு இருக்குது. இப்போ நார்மலாக ஓவலேஷன்னா 15ஆம் நாள் ஆகிடும். ஓவலேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த கருமுட்டை வளர்ச்சி அடைஞ்சு வர்றது. ஸோ அது வந்து உங்களுக்கு 15ஆம் நாள் எல்லாருக்கும் காமனாக நடந்துடும். பட் நம்மளை மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் அது 1 வாரம் லேட்டாக நடக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி லேட்டாக நடந்திருந்தால் நமக்கு வந்து ரிசல்ட் வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு 42 நாளாவது ஆகும். ஸோ நமக்கு முன்னாடியே ஓவலேஷன் ஆயிருந்துச்சுன்னா நமக்கும் 33, 36 அந்த டைமில் தெரிஞ்சிடும். இருந்தாலும் அந்த டைமில் உங்களுக்கு தெரியல,
உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்லாம் இருக்குது, ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோவில் இருக்க சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணி திரும்ப செக் பண்ணுங்கள். அப்போது ஒரு வேளை பாசிட்டிவ் வர வாய்ப்பு இருக்குது, ஏன்னா உங்களுக்கு ஓவுலேஷன் லேட்டாக நடந்திருக்கலாம். ஸோ எப்போவுமே ரெகுலர் பீரியட்ஸாக இருந்ததுன்னா 33லேருந்து 36வது நாளுக்குள்ளே செக் பண்ணுங்கள். இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்ததுன்னா 40 நாளுக்கு மேலே செக் பண்ணிங்கன்னா அக்யூரேட்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ தான் அந்த ஹார்மோன் நல்லா ப்ரொடியூஸ் ஆகும், இந்த ஹிட்டில் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து அந்த ரிப்போர்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நான் வந்து உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 2 லைன் வருது இல்லையா, அது எவ்வளோ நேரத்தில் பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து உண்மையாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ட்ராப் போட்ட உடனே வந்து லைன் வந்துடும், மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட்ஸில் வந்துடும். ஒருவேளை ரொம்ப ஏர்லியாக நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னா வர்றதுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஆனால் 5 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுறது, 2 மணி நேரம் வெயிட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து ஒரு எவாப்ரேஷன் லைன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த காற்று படுறதுனால ஏற்படக்கூடிய லைன் சொல்லிட்டு லைட்டாக ஒரு லைன் தெரியும். அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக 5 நிமிஷத்துக்கு மேலே இதை வந்து நீங்கள் செக் பண்ணக்கூடாது. 5 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு லைன் வந்தால் தான் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்னு அர்த்தம். அதுக்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து எவாப்ரேஷன் லைன் சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும். நான் செக் பண்ணும்போது என்ன மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு வந்து மைண்டுக்குள்ள அப்படியே ஓடிட்டே இருக்கும். 2 லைன் வர்ற வரைக்கும் நம்மளால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஸோ நான் செக் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டேட் போட்டிருப்பேன், 4/6/22 சொல்லிட்டு. இன்றைக்கி தான் எனக்கு வந்து 2 லைன் வந்து கொஞ்சம் திக்காக தெரிஞ்சது. இதிலே பார்த்தீங்கன்னா 1 லைன் கொஞ்சம் லைட்டராக தான் தெரியும். ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணது வந்து June 1st. ஸோ June 1st செக் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா நான் கரெக்டாக வந்து கையில் இப்படி வச்சுட்டு இந்த யூரின் ட்ராப்ஸ் வந்து இதில் போட்டேன். போட்டுட்டால் நான் காலையில் மார்னிங் யூரினில் தான் செக் பண்ணணும், அது அப்போ தான் உங்களுக்கு வந்து அக்யூரேட்டான ரிசல்ட் கிடைக்கும். இப்படி போட்டுட்டால் நான் வந்து இப்படி பார்த்துட்ருக்கேன், இந்த இது வந்து இப்படி ப்ராசஸ் ஆகும், அந்த யூரின் வந்து இங்கே ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரிப்பு ஃபுல்லாக போயிட்டு லைன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அந்த சி லைன் வந்துட்டு இந்த டெஸ்ட் லைன், இந்த சி லைன்கிறது வந்து கண்ட்ரோல் லைன், டீங்கிறது வந்து டெஸ்ட் லைன். இந்த டெஸ்ட் லைன் என்ன ஆச்சுன்னா இங்கே டி வந்து வந்தால் தான் நமக்கு பாசிட்டிவ். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி லைட் ஃப்ளாஷ் ஆகிட்டு இப்படி மூடும்ல அந்த மாதிரி அந்த லைன் டக்குன்னு வந்து டக்குன்னு போயிடுச்சு. அது ஒன்றுமே இல்லை. அந்த ஹிட்டு வந்து நான் உங்களுக்கு முடிஞ்சால் அந்த பிக்சரை ஆட் பண்ணுறேன். அதில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா திருப்பி அந்த லைன் வந்துட்டு அப்புறம் திருப்பி நெகட்டிவ் ரிசல்ட் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நான் வந்து பார்த்துட்டேன், வந்ததை வந்து நான் பார்த்துட்டேன். ஸோ எனக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷன், தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னு யோசனையாகவே இருந்தது. அப்புறம் வந்து நான் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட கொண்டு போய் நான் காமிச்சேன். காமிக்கும் போது அவங்களுக்கும் லைன் தெரியல அப்படின்ட்டாங்க. ஸோ 1ஆம் தேதி இது நடந்தது. திருப்பி 2ஆம் தேதி 2 டெஸ்ட்டு வந்து வாங்கிட்டு வந்தேன். 2ஆம் தேதி வாங்கிட்டு வந்த டெஸ்ட்டில் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் ட்ராப் போட்டேன், ரொம்ப மெல்லிஸாக லைன் தெரிஞ்சுது. ஆனால் நடுவில் வந்து ஒரு பொட்டு வச்ச மாதிரி ஒரு சின்ன ஒரு டாட் இருந்தது. ஸோ அந்த மாதிரி டாட் இருந்தது. அதை பார்த்தா ஓரளவுக்கு நல்லாவே வந்து அந்த பிங்க் லைன் மாதிரி நல்லா தெரிஞ்சுது 2ஆம் தேதி பார்த்ததுலையே. ஸோ அப்போ வந்து தான் நான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ரொம்ப ஆக ஆரம்பிச்சிட்டேன், இது வந்து எவாப்ரேஷன் லைனாக அதுவா அதுவான்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் போட்டோடனே உங்களுக்கு லைன் வந்துச்சுன்னா அது எவாப்ரேஷன் லைன்லாம் கிடையாது, பாசிட்டிவ் தான். 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த லைன் வரணும் அவ்வளோதான். அது எவ்வளோ மெல்லிஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் தான். அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா. ஸோ அப்போ அன்றைக்கி வந்து நாங்கள் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தனால என்ன பண்ணோம்னா 2 ஹிட் வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா, அந்த 2ஆம் ஹிட்டில் வந்து நான் வந்து வெறும் வாட்டர் மட்டும் ஊற்றி பார்த்தேன். சப்போஸ் வந்து ஹிட்டில் எதுவும் மிஸ்டேக் இருக்குமோ, இந்த மாதிரி நமக்கு எதாவது தப்பாக கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்க்கும்போது வாட்டர் ஊற்றும்போது வெறும் ஒரு லைன் தான் வந்துச்சு, இன்னொரு பக்கம் வந்து லைனே வரல. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம். அதுக்கப்புறம் இது நடந்தது வந்து 3ஆம் தேதி நம்ம பார்த்தது. 4ஆம் தேதி என்னாச்சுன்னா திருப்பி வந்து இன்னொரு ஹிட்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த ஹிட்டில் வந்து நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா திக்காகவே 2 லைன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டோம். டாக்டர்கிட்ட போனதுக்கப்புறமும் நிறைய கதை நடந்தது. ஸோ அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா சில பேருக்கு வந்து டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து யூரின் டெஸ்ட்டில் பாசிட்டிவ்னு வந்துடும், ஸ்கேனில் வந்து தெரியாது. ஏன்னா நம்ம இயர்லியராக போயிருப்போம், ரொம்ப சீக்கிரமாக போயிருப்போம். அப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணணும், அவங்க வந்து அடுத்த ப்ரொசீஜர் என்ன பண்ணுவாங்கங்கிறதுலாம் நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ப்ரெக்னென்சி ஹீட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு இந்த வீடியோ கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கிட்டு வந்து ரெகுலர் பீரியட்ஸ்னால் 33 நாளுக்கு மேலே எப்போ வேணாலும் செக் பண்ணிக்கோங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால் 40 நாளுக்கு மேலே எப்போ வேணாலும் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் செக் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரிசல்ட் பார்த்துருங்க, அதுக்கு மேலே வெயிட் பண்ணாதீங்க. 5 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு லைன் வருது, அது எவ்வளோ லைட்டான லைனாக இருந்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவ் தான்.
ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லைன் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா அடுத்தடுத்த நாள் நீங்கள் செக் பண்ணலாம். ஏன்னா எஸ்சிஜி ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா 48 மணி நேரத்துக்கு ஒரு தடவை டபுள் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த லைன் அப்படியே போக போக திக்காகிட்டே போகும். அப்போ தான் உங்கள் ப்ரெக்னென்சி வந்து ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இந்த ப்ரெக்னென்சி கிட் எப்படி யூஸ் பண்ணணும்னு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.